உலக மகா சக்தி பெற அக்ஷய திருதினால் என்ன செய்யணும் அப்படிங்கறத கொஞ்சம் புதுமையா இருக்கும். அது கொஞ்சம் எல்லாருக்கும் அக்ஷய திருதிங்கிறது தெரியும். அதாவது அமாவாசைக்கு அப்புறம் வந்து வளப்பிரையில வந்து மூணாவது திருத்தியை, மூணாவது நாள் திருத்தியை திதி அன்னைக்கு வர்றது. அது இப்ப வர மே 14ஆம் தேதி வருது. இப்ப வர்ற 14ஆம் தேதி மே 14ஆம் தேதி வருது. அக்ஷய மேலே எல்லாருக்கும் தெரியும் வளர்றது அப்படின்னு. புராணத்துல அக்ஷய பாத்திரம் அப்படின்னு அந்த காலத்துல இவங்களுக்கு நம்ம அந்த மதத்தை கட்டாயமா இல்ல 108 முறை அந்த முஸ்லீம் மதத்தால நீங்க எல்லாரும் கட்டாயமா சொல்லிடணும் அம்மா கேட்டுக்கிறேன். புரிஞ்சுதான். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் மற்ற எல்லாருக்கும் என்னடா அம்மா அவங்களுக்கு மட்டும் சொல்றாங்களே, எங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லிடக்கூடாதா அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு மந்திரம். இது 3 நம்பர் வந்து என்ன நம்பர்ஸ்னா, நம்மளுடைய ஒரு பாடியில இருக்கிற ஃப்ரீக்வன்சி ரேட். நீங்க வந்து கடவுள் இருக்கிறாரா கேட்டுட்டே இருக்க மாட்டீங்க. இங்க இப்படி வச்சுட்டு பேசாம கொஞ்ச நேரம் இப்படி வச்சுட்டு எழுந்துட்டீங்கன்னா அதுவும் வேலை செய்யும். புரிஞ்சுச்சா? அது மட்டுமே இல்ல, அதே ரோஸ் பாட்ஸ் என்ன பண்றீங்க, நெய்யை விட்டு விளக்கேச்சேன்னா விஷ்ணுபதி புண்ணியக்காரர் வரும். நீங்க என்ன பண்றீங்க, உப்பு எடுத்துக்கிறீங்க.